பிக் பாஸ் 5-இல் முதல் லவ் ட்ராக், அழகி அக்ஷராவை வளைத்து போட்ட ராஜீவ் பாய், இரவில் நடந்தது என்ன? இந்த பிக் பாஸ் சீசன் 5-இல் மிகவும் ஆட்டிடியூடு காட்டும் போட்டியாளர் யார் என்றால் அது ராஜீவ் ஜெயமோகன் தான். மிகவும் டீசென்டாக இவர் பிக் பாஸ் வீட்டிற்குள் போட்டிகளை விளையாடி வருகிறார். அதே சமயம் மற்ற போட்டியாளர்கள் குறித்து இவர் மிகவும் கவனமாக தனது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். தனது எமோஷன், கோபம், சிரிப்பு போன்றவற்றை கூட மிகவும் யோசித்தே வெளிப்படுத்துகிறார். பிக்பாஸில் டாஸ்காக வழங்கப்பட்ட கதை சொல்லட்டுமாவில் வீட்டில் உள்ள போட்டியாளர்கள் அனைவருமே தங்கள் கதைகளை கூறி வருகின்றனர். பெரும்பாலும் தாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்தோம், குடும்பத்தை எப்படி காப்பாற்றினோம், உயர்ந்த இடத்தை எட்டிப்பிடிக்க எவ்வளவு தியாகங்கள் செய்தோம் என்று அடுக்கடுக்காக கூறி அனைவரையும் அழ வைத்து வருகின்றனர் பிக்பாஸ் போட்டியாளர்கள். இந்த கதைகளை கேட்டு சக போட்டியாளர்கள் எப்படி ரியாக்ட் செய்கிறார்கள் என்பதை ரசிகர்கள் கவனித்து வருகின்றனர். அந்த வகையில் சின்ன பொண்ணு உள்ளிட்டோர் தங்கள் கதைகளை மிகவும் சோகமாகவும் அழுதுபடியும் சொன்ன போது பலரும் கண் கலங்கினர். ஆனால் ராஜீவ் அந்த கதைகளில் சுவாரஸ்யம் இல்லை என்பது போல் தெரிவித்திருந்தார். இதேபோல்தான் மற்ற போட்டியாளர்கள் கதைகளில் ராஜீவ் ஏதோ ஒரு குறையை கண்டுபிடித்து அதை பற்றி தன்னுடைய நண்பர்களிடம் விவாதம் செய்து வந்தார். இந்த நிலையில் 2019 பிரபஞ்ச அழகி பட்டத்தை வென்றதாக கூறிக்கொள்ளும் அக்ஷரா தனது கதையை எடுத்து கூறினார். அக்ஷரா குடும்பம் இயல்பாகவே வசதியான குடும்பம். இருந்தாலும் கூட அவர் தந்தை இறந்தது உள்ளிட்ட விஷயங்களை அக்ஷரா நேர்த்தியாக எடுத்துரைத்தார். ஆனால் மற்ற போட்டியாளர்களின் கதைகளை ஒப்பிடும் போது அக்ஷரா கதையில் பெரிய அளவில் சுவாரஸ்யம் இல்லை. ஆனால் அக்ஷராவின் கதைக்கு சக போட்டியாளர்களான ராஜீவ் லைக் கொடுத்து மற்றவர்களை அதிர வைத்தார். ஏனென்றால் இதற்கு முன்பு கதை சொன்னவர்களின் கதைகளுக்கு எல்லாம் ராஜீவ் இப்படி லைக்ஸ் கொடுக்கவில்லை. எனவே ராஜீவ் அக்ஷராவின் கதைக்கு லைக்ஸ் போட்டதை சக போட்டியாளர்கள் கண்ணும் காதும் வைத்து பேச ஆரம்பித்து விட்டனர். அதாவது அக்ஷராவிற்கு ராஜீவ் ரூட் விடுவது தெளிவாக தெரிவதாக போட்டியாளர்கள் கூற ஆரம்பித்துள்ளனர். இப்படி பேச்சு எழுந்த நிலையில் ராஜீவை தனியாக அழைத்துச் சென்று பிரியங்கா தனது சந்தேகத்தை தீர்த்து கொண்டார். அதாவது சின்ன பொண்ணு அக்காவோட கதை சுவாரஸ்யம் இல்லைன்னு சொன்ன, ஆனா அக்ஷரா கதைக்கு லைக் போட்டிருக்கியே, இது என்ன கதை அப்படின்னு பிரியங்கா நேரடியாகவே ராஜீவிடம் கேட்டுட்டாங்க. அதுக்கு அக்ஷரா ரொம்ப வசதியான பொண்ணு, ரொம்ப வசதியான ஃபேமிலியில வளர்ந்திருக்காங்க. ஆனா அவங்க பட்ட கஷ்டத்தை அக்ஷரா ரொம்ப அழகா சொன்னாங்க. அது எனக்கு பிடிச்சது, அதனால தான் நான் லைக் போட்டேன்னு சொல்லி மழுப்புனார் ராஜீவ். ஆனால் இப்ப சக போட்டியாளர்கள் அக்ஷரா ராஜு குறித்து தான் அதிகம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ அடிக்கடி ராஜீவும் அக்ஷராவும் தனியா உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்களாம். அப்படி பேசும் போது தான் தன்னோட கதைக்கு இறக்கப்பட்டு எல்லாரும் பேசினாங்க, ஆனா நீங்க தான் லைக்ஸ் போட்டீங்க, ரொம்ப நன்றின்னு அக்ஷரா ராஜீவிடம் சொன்னாங்க. அதுக்கு நீ என்ன ரசிக்கிறத நான் பார்த்தேன், நீ என்ன கவனிக்கிறதையும் நான் கவனிச்சேன், அப்புறம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் உன்னோட கதைக்கு லைக் போட்டேன்னு பட்டுன்னு பிளேட்டை திருப்பி போட்டார் ராஜீவ். இதுக்கு அப்புறமும் ரெண்டு பேரையும் தனியா பார்க்க முடியுது. இதுவும் இரவு நேரம் புல்வெளியில் அமர்ந்து ராஜு போடுற கடலையை அக்ஷரா கேட்கிறது பார்க்கும் போது அவரோட வலையில அக்ஷரா விழுந்துட்டாங்கன்னே சொல்லலாம். தமிழ் எக்ஸ் நியூஸ் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்க.